பேவிய ப்ராஜெக்ட்ஸ் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டிஆர் பாலு மாமா அவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய மேடையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்கு என்னுடைய நன்றி. அவர் எவ்வளவு உயரம் அப்படின்னு உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும். அதை விட அவருடைய வரலாறு, அவருடைய பயணம், அவர் உயரத்தை விட உயரம் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த பாதை மாறா பயணம் என்ற இந்த புத்தகம். கழகத்தில் ஒரு எளிய தொண்டனாக 17 வயதில் தொடங்கி கலைஞருடன் பயணித்து இன்று தலைவர் அவர்கள் தலைமையிலான கழகத்தில் மாமா அவர்கள் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு பாகத்தில் கிட்டத்தட்ட 65 ஆண்டு கால கழக பயணம் குறித்து அவர் சொல்ல வரும் ஒரு சின்ன மெசேஜ் தான் பாதை மாறாத பாலு என்பது தான். மாமா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு விட அந்த பத்திரிகையின் இடத்துல கொடுத்த பிறகு நான் அவரிடத்துல மாமா எனக்கு புத்தகத்தை கொடுங்கள், நான் கொஞ்சம் படிச்சுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பையில் கொண்டு வந்தார். முதல்ல ஒரு புத்தகத்தை கொடுத்தார், கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம். நான் முதல் புத்தகத்தை பார்த்தோட பயந்து போயிட்டேன், இது எப்படி மாமா நான் 4 நாளில் படிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருமாப்பிள்ளை என்னம்மா ஆசைய மாப்பிள்ளை என்ன கூப்பிடுவார். உடனே இன்னொரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தார், அது ஒரு 1000 பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கம் புத்தகம். அந்த புத்தகத்தை நானும் படிக்க துவங்கினேன். மாமாவுக்காக தான் அந்த முயற்சி. ஆனால் போக போக எனக்கான பாடநூல் இந்த புத்தகம் என்பதை உணர வைத்தது தான் அந்த புத்தகத்துடைய வெற்றி, மாமா டிஆர் பாலு மாமா அவருடைய வெற்றி. இந்த நூல் ஒரு வரலாற்று பெட்டகம். கழகத்தின் பொருளாளர் டிஆர் பாலு என்கிற அந்த மனிதர் அரசியல்வாதியாக அவரது அனுபவத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு நினைக்க தோன்றவில்லை. திமுக என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய காலச்சுவடாக வரலாறாக பார்க்க தோன்றுகிறது. கழகத்தினுடைய டெல்லி முகமாக, ஒன்றிய அரசின் அமைச்சராக, உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அனுபவங்களை கூறுகையில் அண்ணன் குறிப்பிடும் வார்த்தைகள் தான் திமுக என்ற இயக்கத்தின் கொள்கையாக பயணமாக உள்ளது. இந்திய வரைபடத்தில் பார்த்தால், தேடி பார்த்தால் சில நேரம் மன்னார்குடி எங்கே இருக்கும் அப்படின்னே தெரியாது. அப்படி இருந்து அங்கிருந்து புறப்பட்டு, அங்கே மட்டும் இல்லை, அங்கிருந்து புறப்பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கும் தலிக்கோட்டை என்ற கிராமத்தில் இருந்து புறப்பட்டு இன்று கழகத்துடைய பொருளாளராகவும் டெல்லியில் தமிழகத்தின் முகமாகவும் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என பெரியார் போராடினார். அரசியல் அதிகாரத்துக்கு வந்த அதை செய்வோம் என பேரறிஞர் அண்ணா நிகழ்த்தி காட்டினார். அண்ணா காட்டிய வழியில் கலைஞர் கொடி நாட்டினார். இன்று தலைவர் அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். இப்படியாக அரசியல் அதிகாரம், ஆட்சி சாமானியர்களின் கையில் வந்த கதைதான் இந்த பாதை மாறா பயணம். ஆமாம், பெரியாரின், அண்ணாவின், கலைஞரின், நம் தலைவரின் பாதையிலிருந்து மாறாத மாமா பாலு அவர்களுடைய பாதை மாறா பயணம் என்கிற இந்த நூல் இளைஞர்களுக்கான, இளைய சமுதாயத்துக்கான ஒரு ஆவணம். டிஆர் பாலு மாமா பற்றி இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னார்கள், அவருடைய பெயரை கேட்டால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அவருடைய கம்பீரம். இதை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே காணொலி காட்சி போட்டு காண்பிக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கிய பகுதியாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் அதை எதிர்கொண்ட விதம், அந்த ஆக்ரோஷத்தை நீங்கள் அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி இருந்த அத்தனை ஒட்டுமொத்த கழக தொண்டர்களுடைய வெளிப்பாடு தான் அந்த கம்பீரம், அந்த ஆக்ரோஷம். அதுதான் டிஆர் பாலு மாமா அவர்கள். அதேபோல் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அதிமுக எம்பி அவரை பார்த்து உனக்கெல்லாம் முதுகெலும்பே இல்லையா என்று நேரடியாக கேட்டவர் தான் நம்முடைய டிஆர் பாலு மாமா அவர்கள். அதேபோல் கோபாலபுரம் இல்லம், நான் பிறந்து வளர்ந்தது கலைஞருடைய வீடு கோபாலபுரம் இல்லத்தில் தான். பலன் பின் சுவையான நினைவுகள் இருக்கின்றன. மாலை நேரங்களில் கலைஞர் அவர்கள் அந்த 2வது அறையில் உட்கார்ந்திருப்பார். கலைஞரை சுற்றி நடுநாயகமாக கலைஞரை சுற்றி இப்பொழுது இருக்கிறார் ஐயா ஆர்காட் ஐயார் அவர்கள், மாமா துரைமுருகன் மாமா அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள்லாம் அன்று மாலை பல்வேறு அன்று முழுவதும் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அவர்கள் விவாதிப்பார்கள். அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பிறகு தயாலு பாட்டி அவர்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். இதுதான் கழக குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்த மாமா அவர்கள் இந்த நூலில் கலைஞர் என்ற அந்த ஒரு வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்துகிறார் என்று ஒரு பரிசு போட்டியே வைக்கலாம். அதேபோல் நம்முடைய முரசொலி மாறன் மாமா அவருடைய பெயரையும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வெவ்வேறு இடங்களில் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு பல்வேறு தருணங்களில் உதவி செய்த பல்வேறு நபர்களை மறக்காமல் பெயர் குறிப்பிட்டு நன்றி சொல்லியிருக்கிறார். மாமாவுடைய இந்த உயரத்திற்கு
இந்த அருமையான பண்பு ஒரு முக்கியமான காரணம். மாமா அவர்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது தன்னுடைய சொந்த ஊரான அந்த தலிக்கோட்டையையும் ராசு என்கிற தன்னுடைய தகப்பனார் பெயரும் சேர்ந்தே உச்சரிப்பார். ஊர்பாசம் போகாது என்பார்கள். இன்று கூட இந்த நிகழ்ச்சிக்கு மன்னார்குடியிலிருந்து 20 பஸ்ஸிலிருந்து ஆள் கூட்டம் வந்திருக்கிறீங்க. அப்படி தன் ஊரையும் தன்னுடைய பெற்றோரையும் பல இடங்களில் நினைவு கூர்ந்துகிறார். யார் ஒருவர் தான் ஏறி வந்த ஏணிகளை மறக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இறக்கமே கிடையாது என்ற ஏற்றம்தான் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய அண்ணன் டி ஆர் பாலு மாமா அவர்கள் தான். பரவாக்கோட்டை, நெடுவாக்கோட்டை, ஆலங்கோட்டை, சுந்தரக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, நல்லிக்கோட்டை என பல கோட்டைகளுக்கு மத்தியில் உள்ள தலிக்கோட்டையில் பிறந்த மாமா அவர்கள் இன்று டெல்லி செங்கோட்டை வரை சென்றதற்கு பழசை மறக்காத அந்த மனசும் பெற்றோரை நினைத்து போற்றும் அந்த எண்ணமும் தன்னை உயர்த்தி ஏணியாக இருந்த கலைஞரையும் தலைவரையும் மறக்காத அந்த மனமும் தான். மாமா அவர்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது கல்வி சுற்றுலா சென்றிருக்கிறார். வெகு தூரமில்லை, அங்கிருந்து நாகப்பட்டினம் கடற்கரை பகுதி வரை. அதுதான் அவர்கள் தொழில் சார்ந்த கனவுகளுக்கு வித்திட்டதும் என்றும் கூறியிருக்கிறார். அதுதான் அவருக்கு முதல் ரயில் பயணம். நீடாமங்கலம் ரயில் நிலையத்தை வியந்து பார்த்திருக்கிறார். அப்படி வியந்த மாமா அவர்களே பிறகு ரயில்வே நிலக்குழுவுக்கு தலைவராகி சென்னையிலிருந்து மன்னார்குடிக்கு ரயில் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தஞ்சையிலிருந்து பல ஊர்களுக்கு ரயில்கள், அகல ரயில் பாதைகள் என்று பல சாதனைகளை புரிந்துள்ளார். மாமா அவர்கள் சொந்த ஊர் அருகில் தொடக்கப்பள்ளியில் படித்துவிட்டு உயர்நிலைப் பள்ளிக்கு ஒரத்த நாட்டில் உள்ள முத்தம்மாள் சத்திரம் மாணவர் வீட்டில் தங்கி படித்து வந்திருக்கிறார். அப்பொழுது அவரை திமுக கழகத்தில் உறுப்பினராக சேர்கிறார் என்று அப்பகுதியினுடைய கழக நிர்வாகிகள் அணுகியுள்ளனர். அப்போது அவருடைய ஆசிரியர்கள் ஊட்டிய திராவிட இயக்க உணர்வு, பெரியார் கலைஞரின் உரைகள் இவரை இயக்கத்தில் சேர வைத்திருக்கின்றன. பாலசுப்பிரமணியன் என்ற பெயரை சுத்தமான தமிழில் இளமுருகு என்று மாற்றி இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து பேரறிஞர் அண்ணா கையெழுத்திட்ட உறுப்பினர் அற்றையை பெற்றுள்ளார் நம்முடைய மாமா அவர்கள். பிறகு மாமா சென்னை வருகிறார். அவருடைய மாமா திரு செங்கோட்டுவன் அவருடன் இணைந்து கட்சி பணியாற்றுகிறார். 1969 சென்னை மாவட்ட கழக பிரதிநிதிக்கான தேர்தல் வருகிறது. 1000 விளக்கு பகுதி சார்பாக மாவட்ட கழகத்திற்கு 6 பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். கோபாலபுரம் பகுதி பிரதிநிதியாக இருந்த இன்றைய தலைவர் அவர்கள் மாவட்ட பிரதிநிதி தேர்தலில் போட்டியிட்டு வெல்கிறார். எஞ்சிய 5 பேரில் மாமாவும் ஒருவராக தேர்வாகிறார். இப்படி ஒரே நேரத்தில் தலைவர் அவர்களும் மாமாவும் மாவட்ட பிரதிநிதிகளாக இருந்து தேர்வராகிறார்கள். இன்று அவருடைய கழகத்துடைய தலைவர், இவர் பொருளாளர். தன் உழைப்பினால் படிப்படியாக உயர்ந்து ஒருங்கிணைந்து சென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராகிறார். 1988 நாடாளுமன்ற மேலவையான ராஜ்யசபா எம்பி ஆகிறார். மாவட்ட செயலாளர்களில் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினரானவர் நம்முடைய டி ஆர் பாலு மாமா அவர்கள்தான் என்பது தனிச்சிறப்பு. மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய பல பணிகள் குறித்து குறிப்பிடும்போது மாமா அவர்கள் குறிப்பிடுகிறார், என் வழி தனி வழி அல்ல, என்றும் கட்சிக்குள் கோஷ்டி சேர்க்க மாட்டேன் என்றும், தலைவரின் வழிதான் தன்னுடைய வழி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம் ஒவ்வொருக்காவான பாடமாக இது அமையும். சென்னையின் மாவட்ட செயலாளராக மாமா அவர்கள் வழி நடத்திய விழாக்கள், அதையெல்லாம் முன்னெடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பட்டியலிட்டால் நேரம் போதாது. முத்தமிழர் கலைஞருடைய 25 ஆண்டுகால சட்டமன்ற பணிகளை பாராட்டி வெள்ளி விழா, பேராசிரியர் தாத்தா அவருடைய மணி விழா, கழக அமைப்பு செயலாளர் நீலநாராயணன் அவருடைய மணி விழா, இப்படி பல்வேறு விழாக்களை சிறப்பாக நடத்த காட்டியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய கழகத்திலே தொண்டர் அணி என்று ஒரு அணி இருக்கிறது. இதை முதன் முதல் தொடங்கி வைத்தவர், சென்னையிலே தொடங்கி வைத்தவர் நம்முடைய அருமை மாமா டி ஆர் பாலு மாமா அவர்கள் தான். பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் சிந்திக்கும் வழியிலே மாமா பாலு அவர்கள் நடந்துள்ளார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை இங்கே எடுத்துக்காட்ட முடியும். அவரது நூல்களை குறிப்பிடும் சம்பவங்களில் இருந்து அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக நவீன உட்கட்டமைப்பு தேவைகளை நமது கழகம் மிக முக்கிய செயல்திட்டமாகவே கொண்டுள்ளது. அதனால்தான் தமிழகம் இன்றைக்கு அனைத்து முன்னேற்றங்களும் நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்துள்ளது. சென்னையின் போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கும் வகையில் சர்வதேச தரத்தில் வடிவமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா பாலம், பாடி மேம்பாலம், விமான நிலைய மேம்பாலம் எல்லாம் மாமா அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தபொழுது நிறைவேற்றிய திட்டங்கள் தான். இன்னும் தமிழக நெடுஞ்சாலைகள் மேம்பால திட்டங்களை விவரிக்க பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு திட்டங்களெல்லாம் நம்மால் நிறைவேற்றப்படுள்ளனவா என்று தமிழகத்துக்கு மட்டுமல்ல மும்பை மக்களும் டி ஆர் பாலு மாமா அவர்களுக்கு நன்றி சொல்வார்கள். ஆமாம், மும்பை போக்குவரத்து நெரிசலை குறைக்க
வெஸ்டர்ன் ஃப்ரீவே சீலிங்க் அந்த பாலத்துக்கு அனுமதி அளித்ததும் நம்முடைய டிஆர் பாலுமாம் அவர்கள்தான். கழகத்துக்கென தனியாக ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும் என்று 1987 கலைஞர் முடிவெடுத்து அண்ணா அறிவாலய கட்டுமான பணியை குறித்து அறிவிக்கின்ற கட்டுமான பணிகளை மாவட்ட செயலாளர்கள் அந்த செலவினை ஏற்க வேண்டும் என்று கலைஞர் கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு தொண்டரும் 1 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். மாமா அவர்கள் சென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் ₹14,11,000 வசூலித்து கலைஞரிடம் வழங்குகிறார். அப்படி கட்டப்பட்டது தான் நம்முடைய அண்ணா அறிவாலயம், இந்த கலைஞர் அரங்கம். இன்று அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவை இந்த 2023 கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு பிறகு இதே கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. தன் உழைப்பால் கட்சி ஆட்சி என இரண்டிலும் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ள பாலுமாம் அவர்களின் இந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நாம் அனைவரும் வாங்கி படித்து வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, நம் இயக்கத்தினுடைய வரலாறும் கூட. இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகும் மாமா தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். நேற்று இந்த நிகழ்ச்சியை பற்றி நானும் நம்முடைய மத்திய சந்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களும் உரையாற்றிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது திரு தயாநிதி மாறன் அவர்கள் என்கிட்ட கேட்டார், நாளைக்கு நிறைய பேச்சாளர்கள்லாம் வராங்க, சிறப்பு விருந்தினர் வராங்க, யார் யாருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பேசுங்கன்னு. இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார், பாலு அம்மா வந்து யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டார், அப்படி சிரித்தாருன்னா திருப்பி அவரை பார்க்கவே மாட்டார் அப்படின்னு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே. யாரையும் பார்க்க சிரிக்க மாட்டார், அப்படி சிரிச்சிட்டாருனா மறுபடியும் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு. இங்கே பேசிய பல பேர் சொன்னார்கள், மிகவும் கண்டிப்பானவர் என்று. 100% உண்மை. நான் குழந்தையிலிருந்து என்னை தூக்கி வளர்த்தவர். அவர் ஒரு வார்த்தை அதிகமாக பேச மாட்டார், ஆனால் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவார். அது சரியோ தப்போ, அது கலைஞராக இருந்தாலும் சரி, நம்முடைய தலைவராக இருந்தாலும் சரி, அது அருகிலிருந்து நான் நேரில் பார்த்தவன். மிகவும் கண்டிப்பானவர். எல்லோரும் சொல்லுவாங்க நம்முடைய தலைவர் ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சொன்னால் அதை திருப்பி ஃபாலோ பண்ணுறதில்ல, அது முடிஞ்சிருச்சா ஏன் முடியல, அது எந்த நிலைமையில் இருக்குன்னு கேட்குறது நம்முடைய தலைவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அத்தனை அமைச்சர்களும் அத்தனை கழக மூத்த தலைவரும் பயப்படுவாங்க தலைவர்கிட்ட. ஆனால் நம்முடைய தலைவர் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாருன்னா அது நம்முடைய பாலு மாமா அவர்கள் தான். இங்கே கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அத்தை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நம்முடைய கலைஞர் அவர்கள் நமக்கு வந்து மற்ற பேரும் டிஆர் பாலு மாமான்னு கூப்பிட்றேன். கலைஞர் அவர்கள் வாயால் பாலம் பாலு என்று அழைக்கப்பட்டவர். இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும், டெல்லியில் அவர் பாஸ் பாலு அப்படி என்று. எனவே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக எனக்கு இந்த வாய்ப்பளித்த பாலு மாமா அவர்களுக்கும் பதிப்பகத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து, 2 பாகங்கள் தான் வந்திருக்கிறது, 3rd பாகத்திற்காக நாங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். மாமா நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.